பள்ளியில் நடைபெறும் காலை வழிபாட்டு நிகழ்வில் மாணவர்கள் வகுப்பு வாரியாக நிற்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். இதுபோலவே கண்டறியப்பட்ட தனிமங்களையும் அவற்றின் அணு எண்களுக்கேற்ப நவீன ஆவர்த்தன விதியினை பின்பற்றி 7 தொடர்களாகவும் 18 தொகுதிகளாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள தனிம வருஷ அட்டவணையில் காணும் தனிமங்கள் தொகுதியிலும் தொடர்களிலும் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அவற்றின் பண்புகளில் ஒரு சீரான மாற்றத்தை கொண்டிருக்கிறது. இச்சீரான மாற்றத்தை கொண்டிருக்கும் பண்புகள் ஆவர்த்தன பண்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாவர்த்தன பண்புகள் எனப்படுபவை அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை என்பனவாகும். ஆவர்த்தன பண்புகளில் ஒன்றான அணு ஆரம் என்பது அணுவின் மையப்புள்ளியான அணுக்கருவிற்கும் எலக்ட்ரான் அடர்த்தி பூஜ்ஜியமாக உள்ள பகுதிக்கும் இடையே உள்ள தூரமாகும். எலக்ட்ரான்களின் நிலையில்லா பண்பின் காரணமாக அணு ஆரத்தினை அளவிட முடியாத காரணத்தினால் அணு ஆரமானது சகப்பிணைப்பு ஆரமாகவே கணக்கிடப்படுகிறது. அதாவது ஒரு அணுவினை மற்றொரு அதே அணுவுடன் சகப்பிணைப்பு உண்டாக்கி அந்த இரண்டு அணுக்களுக்கு இடையான தூரத்தினை அளந்து அவற்றை இரண்டால் வகுபடும் போது அணு ஆரம் கிடைக்கிறது. எனவே இது சகப்பிணைப்பு ஆரம் என்று அழைக்கப்படுகிறது. தனிமோர்ஸ் அட்டவணையில் மேலிருந்து கீழாக செங்குத்தாக, அதாவது தொகுதியில் சேரும் எலக்ட்ரான்கள் முற்றிலுமாக புதிய கூட்டிற்கு செல்வதால் அணுபருமன் அதிகரிக்கிறது. எனவே அணு ஆரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இடமிருந்து வளமாக கிடைமட்டமாக, அதாவது தொடரில், அணு ஆரமானது குறைந்து கொண்டே செல்கிறது. ஏனெனில் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க சேரும் எலக்ட்ரான்கள் அதே கூட்டில் சேருவதாலும் எலக்ட்ரான்களுக்கு இணையாக சேரும் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக உட்கரு அதிக நேர்மின்சுமை அடைந்து எலக்ட்ரான்களை கவருவதால் அணுபருமன் குறைகிறது. அதாவது அணு ஆரம் குறைந்து காணப்படுகிறது. ஒரு அணு என்பது எதிர்மின்சுமையுடைய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் நேர்மின்சுமையுடைய புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் அணு நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாகும். ஒரு அணுவானது எலக்ட்ரானை இழக்கும் போது நேர்மின்சுமையுடைய அயனியாக மாறுகிறது. எலக்ட்ரானை இழப்பதால் அணு ஆரத்தை விட அவ் அணுவின் அயனி ஆரம் குறைகிறது. அதே நேரத்தில் ஒரு அணுவில் எலக்ட்ரானை சேர்க்கும் போது எதிர்மின்சுமை அதிகரித்து எதிர்மின்சுமையுடைய அயனியாக மாறுகிறது. மேலும் எலக்ட்ரானை சேர்ப்பதன் காரணமாக அணு ஆரத்தை விட அவ்வணுவின் அயனி ஆரம் அதிகரிக்கிறது. வாயு நிலையில் உள்ள நடுநிலைத்தன்மை வாய்ந்த ஒரு அணுவின் இணைதிறன் கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை முற்றிலுமாக நீக்க தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். தனிம வருஷ அட்டவணையில் தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் குறைந்து கொண்டே செல்கிறது. ஏனெனில் அணுபருமன் அதிகரித்து கொண்டே செல்வதன் காரணமாக அணுவிற்கும் கடைசி எலக்ட்ரானுக்கும் இடையே ஈர்ப்பு விசை குறைகிறது. எனவே எலக்ட்ரானை எளிதில் நீக்கிவிடலாம். வளமிருந்து இடமாக செல்லும் பொழுது தொடரில் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. அணுபருமன் குறைவதால் அணுவிற்கும் கடைசி எலக்ட்ரானுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசை காரணமாக எளிதில் எலக்ட்ரானை நீக்க இயலாது. எலக்ட்ரான் ஆட்டம் என்பது வாயு நிலையிலுள்ள ஒரு அணுவானது எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின் சுமையாக மாறும்போது வெளியேற்றப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டமாகும். இது தனிமார்ச அட்டவணையில் மேலிருந்து கீழாக, அதாவது தொகுதியில் குறைந்து கொண்டே செல்கிறது. இடமிருந்து வளமாக தொடரில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எலக்ட்ரான்கள் கவர்தன்மை என்பது ஒரு அணு மற்றொரு அணுவினை தன்பால் கவர்ந்திழுக்கும் தன்மையாகும். இவை இணையும் இரு அணுக்களுக்கு இடையான பிணைப்புத்தன்மையை அறிய உதவுகிறது.